Dr. MGR Educational and Research Institute, Madurai, Chennai. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ மாப்பா இல்லை அப்படின்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவாக கிருஷ்ணா வருவாப்பில், நான் இல்லை அப்படின்னா மாப்பாவும் கிருஷ்ணா பண்ணுவாங்க. இன்றைக்கி ரெண்டு பேருமே கிடையாது, நான் ஒருத்தன் தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக ஏன் முடிஞ்சதாக நீங்கள் பார்த்தாகணும் அப்படின்றத முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டுறேன். ஸோ தீபாவளி எல்லாருக்கும் நல்லபடியாக சேஃபாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்னென்ன அப்டேட்லாம் இருக்குது, இந்த ரெண்டு மூணு நாட்களில் நம்ம ஷோ கிடையாது அப்படின்றனால இந்த ரெண்டு மூணு நாட்கள் நடந்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் டைட்டில் நியூஸ் ஃபஸ்ட்டு சொல்லுவோம், அந்த மாதிரி இப்பயும் அதே ஆரம்பிச்சிடலாம். ஸோ தளபதி 65 யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. நெல்சன் திலீப் குமார் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் டாக் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஏற்கனவே நம்ம சொல்லி அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டில் இன்னொரு முக்கியமான டேரக்டர் இறந்திருக்கிறாரு அப்படின்றதான் அப்டேட்டு. யார் அவர் அப்படின்னா எஸ் ஜே சூர்யா, அவர் தான் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இறந்திருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே வந்து விஜயை வச்சு குஷியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, மெர்சலில் ரெண்டு பேரும் வில்லன் ஹீரோவாக பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து மறுபடியும் தளபதி டேரக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறாரு அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா ஏற்கனவே வந்து பாண்டியராஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது, சுதா கோங்கரா பண்ண வாய்ப்பு இருக்குது, முருகதாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பல லிஸ்ட்டுகள் இருந்த சமயத்தில் எஸ் ஜே சூர்யா வந்து பேரே அதில் இல்லை. இப்போ அவருடைய பேர் வந்து அந்த விஷ்லிஸ்ட்ல இருக்கு அப்படின்றத நினைக்கும் போது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கு, கொஞ்சம் ஆடாக தான் இருக்கு. ஸோ ஆடு இந்த சென்ஸ் என்ன சொல்ற அப்படின்னா ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஸோ எஸ் ஜே சூர்யா டைரக்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கான கேரக்டர் வந்து தளபதிக்கான கேரக்டர்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம். ஏன்னா இந்த தகவல் ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா நெல்சன் டைரக்ட் பண்ற படத்தில் எப்படி மெர்சலில் வந்து ரெண்டு பேரும் நடிச்சாங்களோ, தளபதி விஜயும் எஸ் ஜே சூர்யாவும் நடிச்சாங்களோ, அந்த மாதிரி நெல்சன் டைரக்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறது தான் இப்படி மாறி தகவல் வருது அப்படின்னு நம்ம தகவல் வந்துச்சு. ஸோ அப்படிதான் நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எஸ் ஜே சூர்யா தான் டைரக்ட் பண்றாரு அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சேர்த்து விசாரிக்கும் போது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அண்ணன் என்ன எஸ் ஜே சூர்யா தான் டைரக்ட் பண்ணுறாரு இல்லை நெல்சன் தான் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றது அஃபிஷியலாக அவங்க எந்த தகவலும் சொல்லலை. ஆனால் நெல்சன் பண்ணுறது தான் ஆஸ்யூஷுவல் அவங்க சொன்ன மாதிரி 90% வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அமையதுக்கு முக்கியமான காரணம் வந்து அனிருத் தான் அப்படின்றதே சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், தளபதி 65 உடைய டைரக்டர் யார் அப்படின்றதையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு டீசருக்குமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்று வந்து ஈஸ்வரன், அதை விட ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது மாஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸ்வரன் தான் முதல் ரிலீஸ் ஆச்சு அப்படின்றனால அந்த டீசரை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறோம். ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:32 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த இன்டர்வியூலே சுசீந்திரன் சொல்லியிருந்தாரு சிம்பு காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடறாரு. ஸோ சீக்கிரமாகவே அந்த ஒர்க் அவுட்டு மெடிடேஷன் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு அப்படின்ற சொல்லியிருந்தாரு. ஸோ அது மாதிரி சிம்பு இப்போ 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடறாரு அப்படின்னாலும் கூட அந்த 4:32 அப்படின்றத வந்து வச்சிருந்திருக்கலாம். ஸோ டீசர் பார்க்கும்போது கோவில் படத்தில் சிம்பு எப்படி இருந்தாரோ அதே சிம்புக்கு கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சு கொஞ்சம் ஏஜ் மெச்சூராக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் வந்து இந்த படத்தோட அந்த சிம்புவோட லுக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். லைட்டாக ஒரு சைடு ஆங்கிள் வந்து பார்த்தா தொட்டு ஜெயா சாயலும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை முன்ன பின்னா நடக்க விட்டு ஒரு திருவிழா செட்டப்பில் அவர் டைலாக்லாம் பேசுறது பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ பாரதிராஜா அவரும் பேசிக்கிறமான சீன்ஸ்லாம் வந்து எப்படி சுசீந்திரன் பேசும்பொழுது அவங்களுக்கும் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னுலாம் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அந்த டைலாகில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு சஸ்பென்ஸாக வச்சிருக்கிறாங்களோ அப்படின்றது சைடில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ ஈஸ்வரன் படத்தை பற்றின அப்டேட் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து மியூசிக் பற்றி சொல்லும்பொழுது தமன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. திருவிழா மோடுக்கு ஒரு சாங்கு, சிம்புக்கு ஒரு இன்ட்ரோ சாங்கு, ஒரு டூயட் சாங்கு, ஒரு ஃபேமிலி சாங்கு, 4 பாட்டு இருக்குது, 4 சூப்பராக வந்திருக்கு அப்படின்னாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன டீசரே வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து என்ன சிங்கிள் வர ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா. ஸோ அடுத்து அதுக்கான வேலைகள் தான் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் தமன் சைட்லேருந்து அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி தமனுக்கு பிறந்த நாள். ஸோ தமனுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதோட ஈஸ்வரன் அப்டேட்டை முடிப்போம். அடுத்து மாஸ்டர். ஸோ பல மாதங்களாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த படம் தான் மாஸ்டர். ஒரு வழியாக தீபாவளிக்கு வந்து டீசர் விட்டாங்க. ஸோ வழக்கமாக தீபாவளி அன்றைக்கி தளபதியோட படம் ரிலீஸ் ஆகும், இந்த தடவை அந்த ஒரு வருத்தம் இருந்த சமயத்தில் ஸோ டீசர் விட்டு உங்களெல்லாம் ஆஸ்வாசப்படுத்துகிறோம்னு சொல்லி லோக்கஸ் டீம்லேருந்து மாஸ்டருடைய டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு எல்லாருமே சொன்னது தான் இப்போ புதுசாக வந்து என்னடா சொல்ல போகிற நாங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா, அதனால் நம்ம சொல்லிடணும். ஸோ தளபதிக்கு ஒரு டைலாக் கூட டீசரில் வைக்கலை அப்படின்றதான் என்ன அது வம்பா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஏற்கனவே லோகேஷ் வந்து எல்லா மேடைகளும் சொல்லியிருக்காரு, இது வழக்கமான விஜய் படமாக இருக்காது, ஒரு முற்றிலும் மாறுபட்ட விஜய் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அந்த முற்றிலும் மாறுபட்ட அப்படின்றது தான் அதுக்கான சாம்பிள் தான் இந்த டீசர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் நிறைய விஷயமா அதை வந்து டிகோட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து காது கேட்காது அதனால ஹெட்ஃபோன் மாட்டிருக்கிறாங்க, இல்லை அவருக்கு வந்து கண்ணு தெரியாது அதனால தான் கூலர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க உங்களுக்கு என்னென்ன தோணும் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் உண்மை அப்படின்றது வந்து படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்ல, ஸோ அதை வந்து அப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ விஜய் சேதுபதியும் விஜயும் வந்து அப்படி சண்டை போடுறதுக்காக ரெடியாக நிற்கும் போது ரெண்டு பேரோட ஐக்கு மட்டும் க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. ஸோ அந்த சீன் தான் அந்த ஃபஸ்ட் லுக் வந்துச்சுல, ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருந்தாங்களே அதுக்கான ஆரம்பமான சீன் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் மாஸ்டருக்கும் ஈஸ்வரனுக்கும்
படத்துக்கும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரெண்டு படத்தோட டீசரும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு படமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ரெண்டு படங்களுமே வந்து லிரிக் வீடியோ வந்துருச்சு மாஸ்டர் படத்துக்கு. ஈஸ்வரன் படத்துக்கு அந்த வீடியோவும் வரல. ஸோ படத்தோட வீடியோ சாங்லாம் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது எப்போ அப்படின்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூழலை போட்டு நவம்பர் 12ஆம் தேதி அமேசானில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது வெளிநாடுகள்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் டேட்டு டைமிங் இதெல்லாம் மாறி 11ஆம் தேதி சாயந்தரம் அது 11ஆம் தேதி நைட் ஒரு 10:30 ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ வந்து 12ஆம் தேதி ஷோவில் வந்து படம் எப்படி இருந்தது அப்படின்றத சும்மா மேலோட்டமாக சொல்லியிருந்தோம். மூக்குத்தி அம்மன் பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா, அதனால் நம்மளும் இதை சொல்லிடுவோம். ஸோ நயன்தாரா வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த படத்துல டயலாக் வரும், கடவுள் ஒரு பொண்ணு சார், ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி சொல்லுவார். ஸோ உண்மைதான். ஸோ பயங்கர அழகாக இருக்கிறாங்க. எப்படி 90s கிட் ஆகிய நமக்கு வந்து ரம்யா கிருஷ்ணனும் மீனாவும் தான், குறிப்பாக ரம்யா கிருஷ்ணன் தான் வந்து அம்மன் வேஷத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு நம்மலாம் பார்த்து, நமக்கு நயன்தாராவை அம்மன் வேஷத்தில் பார்க்குறது லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்காங்க நயன்தாரா அப்படின்றது ஒரு பக்கம். ஆர்ஜே பாலாஜி எல்கேஜியில் எப்படி சூப்பராக மாஸ் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக கலகலன்னு போயிட்டு இருக்கு, செகண்ட் ஹாஃபில் லைட்டாக ஒரு லேக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அங்கங்கே சில பொலிட்டிக்கல் விஷயங்களும் அப்படி மேலாப்ல பரபரப்பரப்பரப்புன்னு தூவி விடுறாரு. ஸோ அது ஆஸ்யூஷுவல் அவருடைய ஸ்டைல் தான். ஊர்வசி தான்ப்பா பயங்கரமாக மாஸ் பண்ணியிருக்காங்க. சூரிய ரிப்போர்ட்டில் எப்படி எமோஷனல் நடிச்சிருந்தாங்களோ அதுக்கு அப்படியே நேரான ஒரு கான்ட்ராஸ்ட்டில் இது அவங்களுக்கான ஜானர் ஹியூமர் அப்படின்றனால கொஞ்சம் இறங்கி விளையாண்டுருக்காங்க அப்படின்லாம் சொல்லணும். ஸோ சூரிய ரிப்போர்ட்டர் சரி மூக்குத்தி அம்மன் சரி தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ தியேட்டரில் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா கொஞ்சம் கலகலாக இருந்திருக்கும். ஸோ மூக்குத்தி அம்மன்லாம் அந்த சாமியாக வரும்போதெல்லாம் கடவுளாக வரும்போதெல்லாம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அந்த பெரிய ஸ்க்ரீன்லாம் நயன்தாரா சூப்பராக இருந்திருப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தோணுது. ஸோ மூக்குத்தி அம்மனை பொறுத்தவரையில் வழக்கமான ஆர்ஜே பாலாஜி ஸ்டைல் படம் தான் அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிரின்ஸ் பிக்சர்ஸ் கார்த்தி மித்ரன் இந்த படத்தை பற்றின அப்டேட்லாம் சீக்கிரமாகவே வரும்னு சொல்லி சில டாக்லாம் முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கான பூஜையும் போட்டிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு ஸ்பெஷல் அவங்க சொன்ன மாதிரி பிரின்ஸ் பிக்சர்ஸ் தேவ் படத்துக்கு அப்புறம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படம் இதுதான். மித்ரன் தான் டைரக்ட் பண்ணுறாரு, அதுக்கான பூஜை போட்டாங்க. அது ஒரு அப்டேட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா சாணி காயுதம் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்குது. ஏற்கனவே இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே செல்வராகவன் நடிக்கிறாரோ அப்படின்ற ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அருண் மாதேஸ்வரன் யார் அப்படின்றது பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் தான் ராக்கியோட டீசர்லாம் பார்த்து ஸோ பயங்கரமான ஆளாக தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு அப்போ தெரிய வந்தது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்ததுக்கு அப்புறமும் அருண் மாதேஸ்வரனுடைய அந்த ராக்கி படம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ இதில் செல்வராகவனும் கீர்த்தி சுரேஷுக்குமான லுக் பற்றி பேசணும்னா வேற லெவலில் இருக்காங்க, ஒரு மாதிரி ரெஸ்டிக் மோட்லேயே இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாணி காயுதம் படத்துடைய ஷூட்டிங் அப்டேட் எப்போ வருது, இவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்க, இவன் இந்த படத்துக்கு வந்து எப்படி செதுக்கிறாரு அப்படின்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 நாள் ஷோ கிடையாது, அதனால் வந்து தெலுங்கு படங்கள் அப்டேட் இல்லாமல் இருந்தால் எப்படி, அதனால் கடைசியாக ஒரு தெலுங்கு படம் அப்டேட்டு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நானியோட 28வது படம், ஏன்னா நானி வந்து 25வது படமாக வி ரிலீஸ் பண்ணதாக ஒரு நெகட்டிவ் சைட் கேரக்டர். ஸோ படம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் டக் ஜெகதீஷ் இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஷியாம் சிங்கராய், டக் ஜெகதீஷில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரீத் வர்மா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஷியாம் சிங்கராய் அதை வந்து டாக்ஸிவாலா எடுத்த ராகுல் சங்கராந்தியன் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தில் வந்து சாய் பல்லவி கீர்த்தி ஷெட்டி இவங்க ரெண்டு பேர் நடிக்கிறாங்க. சாய் பல்லவி நானே ஏற்கனவே மிடில் கிளாஸ் அப்பாயி அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. கீர்த்தி ஷெட்டி யார் அப்படின்னா உப்பண்ணான ஒரு படம் வந்தது, அதில் விஜய் சேதுபதி வந்து ஒரு ஹீரோயினுக்கு அப்பாவாக நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஹீரோயின் அவங்க தான் கீர்த்தி ஷெட்டி. ஒன்று இப்போ நானியோட 28வது படம், இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பேண்டில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து தீபாவளி அன்னைக்கு கொடுத்து ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு நவம்பர் 21வது தேதி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு வருது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து நஸ்ரியா. நஸ்ரியா முத முதல் தெலுங்கு நடிக்கிற படம் இது தான் அப்படின்றாங்க. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப நாள் நடிக்காமல் இருந்தாங்க, அப்புறம் கூட படம் நடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன படம் டிரான்ஸில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது ஒன்று. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு நஸ்ரியாவே டப் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ டேரக்டர் இதை பற்றி பேசும்பொழுது ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து டப்பிங் பண்ணால் அவங்களே டப்பிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதை கேட்ட உடனே உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நஸ்ரியாவோட மலையாள உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்புலாம் எப்படி இருக்குது, ஒரு மலையாளத்தனமாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ தெலுங்கில் அவங்களுக்கான உச்சரிப்புலாம் எப்படி இருக்குது, ஸோ வந்து நானியும் நஸ்ரியாவும் சேர்ந்து நடிக்கிற போது அந்த ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு விஷயம் இதுக்கு டேரக்டர் யாருன்றதை சொல்ல மறந்துட்டேன். புரோச்சே வரவரா அப்படின்ற படம் எடுத்தவர் தான் விவேக் ஆத்ரேயா. நிவேதா தாமஸ் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் அந்த டேரக்டர் விவேக் ஆத்ரேயா தான் இந்த படத்துக்கு டேரக்டர் அப்படின்றதோட இந்த ஷோவை முடிச்சுக்கலாம். Dr. MGR Educational and Research Institute, Madurai, Chennai.